உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566653. அதில் குறிப்பாக இரண்டு ஆயுதங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். ஒன்று அதில் குறிப்பாக ஃபத்தகு 110 என்று சொல்லக்கூடிய ஒரு பெலஸ்டிக் மிசில். இந்த மிசில் பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் மிசில், கிட்டத்தட்ட ஒரு 50-100 கிலோமீட்டர் வரையும் தாக்கக்கூடிய மிசில். இதை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபதர் ஜுல்ஃபஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-700 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஆயுதமாக காணப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இதுவரையும் யாரும் பயன்படுத்தாத ஒரு ஆயுதம். கிட்டத்தட்ட 400 ஆயுதங்கள் ஜுல்ஃபஹர் ஆகட்டும், ஃபத்தகு 110 ஆகட்டும், இது எல்லாத்தையும் 400 குவான்டிட்டி அளவில் வந்து இன்னைக்கு வந்து ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தொழில்நுட்ப அடிப்படையிலையும் இன்னைக்கு ரஷ்யா வலுப்பெற்று கொண்டிருக்குது ஈரானுடைய உதவியோடு. மறுபக்கம் இந்த ரஷ்யாவுடைய உதவி இன்னைக்கு சிரியாவில் கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மத்திய கிழக்கில் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த இந்த வேளையில் சிரியாவில் ரஷ்யா முதல் முறையாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொருத்தி அதன் வழியாக இஸ்ரேலிருந்து வந்த ஒரு 10-20 ராக்கெட்டுகளை வந்து இடைமறிக்க செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க. அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முதல் முறையாக இன்னைக்கு மத்திய கிழக்கில் சிரியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டாச்சு. இனி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது கொடுக்கப்படும். அப்போ கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு இணையான ஒரு பாதுகாப்பை வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் பெற்றுவிட்டது என்பதுதான் இதன் மூலம் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா காசாவில் அக்டோபர் 7 இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 400 மசூதிகள் இந்த இஸ்ரேலுடைய ஏர் ஸ்ட்ரைக் மூலம் அழிக்கப்பட்டு முழுமையாக டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. பாபர் மசூதிக்காக போராடக்கூடிய நாம் கிட்டத்தட்ட அதே போன்று ஒரு இறையல்லமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இன்னைக்கு 400 காசாவில் வந்து இடிச்சு தகர்த்து இருக்கிறாங்க. போது எந்த அளவு கவலைப்பட்டு அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும், ஒரு இறையில்லம் இடிக்கப்படுவது எவ்வளவு பெரிய ஆபத்து வழி என்பதை உணர்ந்து அந்த உம்மத்திற்காக அந்த மக்களுக்காக நாமும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் துவா செய்ய வந்து இன்னைக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து சில நாட்களுக்கு முன்னாடி காசாவில் ஹிந்த் ரஜப் என்று சொல்லக்கூடிய சிறுமி கொல்லப்பட்டு 10-20 நாள் கழிச்சு அதோடைய பாடி எடுக்கக்கூடிய சமயத்தில் அது துயரமான செய்தி அந்த உலகத்திற்கு அமைந்தது என்ற விஷயத்தை நம்ம தொடர்ந்து. லெபனான் இன்னைக்கு ஒரு குழந்தை இறந்திருக்கு. அந்த குழந்தை பேரு அமல் அல் அடோர் என்று சொல்லக்கூடிய குழந்தை. இதுவும் கிட்டத்தட்ட அந்த ரஜப் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு 8 வயதுள்ள ஒரு குழந்தை தான். இந்த குழந்தையும் அவ்வளவு பார்ப்பதற்கு மாஷால் அவ்வளவு அழகான குழந்தை, அவ்வளவு அறிவான குழந்தை. இந்த குழந்தை ஏர் ஸ்டார்ட் மூலம் வந்து இன்னைக்கு கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் பல்வேறு ஏர் சிஸ்டத்தை பயன்படுத்தி ராக்கெட்டுகளை பயன்படுத்தி லெபனானில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்தின் மூலியாக அந்த குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு பயந்து அலறி போய் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கு. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய மதபோதராகவும் இமாமாகவும் இருக்கக்கூடிய நபர் தான் ஷேக் அல் இக்ரிமா என்று சொல்லக்கூடிய நபர். இந்த நபர் மேலே இன்னைக்கு நீங்கள் இந்த தீவிரவாத அமைப்பை தூண்டி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பயான் மூலம் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடிப்படையில் கிரிமினல் வழக்கு போட்டு அவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கைது செய்யப்படக்கூடிய சூழல் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்ல இந்த இக்ரிமா என்று சொல்லக்கூடிய இமாம் இருக்கிறார். அப்போ உலகத்தில் எந்த நல்செயலாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி யார் இருப்பானா, ஒரு இமாம் இருப்பார், பல்வேறு இமாம்கள் இருப்பாங்க. அந்த இமாம்களுடைய போதனை அடிப்படையில் தான் நல்ல முறையில் ஒரு போர் எடுத்து செல்வார்கள். ஆனால் இன்னைக்கு இமாம்கள் உலமாக்கள் ஆலயங்கள் எல்லாத்தையும் தீவிரவாதிகளாக இன்னைக்கு இந்தியா முதல் கொண்டு சித்தரித்து வந்து இடையில ஜூமி வண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய சங்கினாய பெரியாரிஸ்ட் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலமாக்களை தீவிரவாதிக்கு தூண்டக்கூடிய இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இமாம்கள் எந்தளவு டார்கெட் பண்ணப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கணும். இமாம்கள் ஒரு போரில் முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதில் ஒரு மாற்றுக்கருத்தே கிடையாது. அடுத்து ஃபீஃபாவுடைய ஃபுட்பால் உலகில் ஒரு நடுவராக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர் தான் கட் ஆஃப் என்று சொல்லக்கூடிய நபர். இந்த நபருடைய குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக கொலை செய்யப்பட்டிருக்கு இஸ்ரேலின் வழியாக. நேற்று இரவு இந்த கொலை நடந்திருக்கு. இவர் உட்பட குடும்பத்தில் கூடிய எல்லா நபர்களையும் கொலை செஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபீஃபாவுடைய நடுவராக கூடிய பிரபலமான நபர், ஆனால் இவர் ஒரு முஸ்லீமாக குறிப்பாக பலஸ்தீனியாக இருக்கிறனால யாரும் குரல் கொடுக்கல. இதே இங்கிலாந்தை சார்ந்த மேற்குலகை சார்ந்த ஒரு நபராக இருந்தால் உலகமே இன்னைக்கு துடித்து போயிருக்கும், பார்த்தியா ஒரு நடுவரை கொண்டுட்டாங்க. ஏன்னா ஃபுட்பால் என்பது ரொம்ப ஃபேமஸில். இவர் ஒரு பலஸ்தீனியாக இருக்கிறனால தான் இன்னைக்கு பல்வேறு நாடுகள் குரல் கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.